Hi viewers, welcome to Bell Icon channel. In the video, le, clipping play aayirukku. Royal Enfield Newborn Classic 350cc. இதுல கஸ்டமைஸ் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுல ஒன்னு தாங்க ரைடர் சீட் ஸ்பிரிங். ரைடர் சீட் ஸ்பிரிங் வந்து டிஃபால்ட்டா இருக்காது. நாம அது வேணும் அப்படினா நாம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஆனா ரைடர் சீட் ஸ்பிரிங் வந்து இன்ஸ்டால் பண்ணாலும் பண்ணாட்டியும் ரைடிங் கம்ஃபர்ட் வந்து ஒரே மாதிரி தாங்க. இருந்தாலும் விண்டேஜ்லுக்கு வேணுமே அப்படினு நிறைய ஷோரூமுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க சொன்ன ஒரே பதில் வண்டிக்கு இது செட் ஆகாது அப்படினு சொல்லி சொன்னாங்க. சரி நானும் விடலைங்க. அதுல ஒரு ஷோரூமுக்கு ஃபோன் பண்ணும்போது அவங்க நாங்க மாட்டி தரோம் அப்படினாங்க. சரி நான் போனங்க. 4 மணி நேரமா ட்ரை பண்ணாங்க. அது அவங்க எப்படிலாம் ட்ரை பண்ணாங்கட்டு இந்த கிளிப்பிங்ல நீங்க பாத்துட்டே இருப்பீங்க. 4 மணி நேரமா ட்ரை பண்ணாங்க. எவ்வளவு ட்ரை பண்ணியோ அது ஃபிக்ஸ் பண்ண முடியல. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா அந்த சீட்டுக்கும் பாடிக்கும் குறுக்க ரெண்டு பிளாக் மாதிரி போடுங்க. அந்த பிளாக்ல ராட் இன்செர்ட் பண்ணனும். ஆனா ஸ்பிரிங் வச்சிட்டு நாம அது இன்செர்ட் பண்ண ட்ரை பண்ணா அந்த ஸ்பிரிங் உட்காராம அந்த ராடையும் போட்டு போல்ட் போட முடியல. அதனாலே மாட்ட முடியாம போச்சுங்க. நான் நினைக்கிறேங்க ஒருவேளை டிஃபால்ட்டா வந்த ரைடர் சீட்டுக்கு பதிலா லோ ரைடர் சீட் வந்து ஸ்பெஷலா வாங்கி அதுல சீட் ஸ்பிரிங் வேணா மாட்டி பார்த்தா இன்ஸ்டால் ஆகுமோ என்னவோ தெரியலைங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அப்படிதாங்க லோ ரைடர் சீட் வாங்கி அதுல சீட் ஸ்பிரிங் மாட்டினாங்க, மாட்டிருச்சு. ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேங்க, சீட் ஸ்பிரிங் மாட்டுறதுக்கு மாட்டாம இருக்கலாம். ஏன்னா அது எவ்வளவு காம்ப்ளிகேட்டட்னு கிளிப்பிங்ல பார்த்துட்டு இருக்கீங்க. சப்போஸ் நீங்க ஃபியூச்சர் ஏதோ சர்வீஸ் பண்ணும்போது சீட்டை கழட்டி மாற்ற மாதிரி இருந்துச்சுன்னா சீட் ஸ்பிரிங் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே, கண்டிப்பாக அந்த ஷோரூம்காரங்க எடுக்க கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா அந்த சீட் ஸ்பிரிங் மாட்டுறது ரொம்ப சிரமம். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, நான் போன ஷோரூம்காரங்க எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, கே போட்டு ட்ரை பண்ணாங்க, மாற்றி மாற்றி ப்ரெஸ் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் லாக் பண்ண முடியலைங்க. நீங்கள் ஒருவேளை நியூபான் கிளாசிக் 350cc வச்சுருந்து அதில் ரைடர் சீட்டுக்கு ஸ்ப்ரிங் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க, ஒன்றும் எந்தவித தடங்கள் இல்லாமல் மாற்றியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.